நாட்டுல பல இடங்கள்ல வந்து குண்டு வீசுவதற்கான அந்த திட்டம் 2014ல் இப்படியான சில விஷயங்கள் செய்து அதை பூரா இஸ்லாமியர்கள் மேல பழிய போட்டு அதே மாதிரிதான் ஆர்எஸ்எஸ் நான் தீவிரவாதத்தை அழிக்கிறேன்ற வார்த்தை மட்டும் தான் பயன்படுத்துறேன். ஒட்டுமொத்தமா அது வந்து தீவிரவாதத்தோட கூடாரமாக தான் ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கேன். இப்போ கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு வந்து கேஸ் சிலிண்டர்ல மோடி படுத்த போடலாமா? ஜிஎஸ்டிக்கு வந்து ஜிஎஸ்டி பில்ல வந்து நடந்தோம்னா இதுக்கெல்லாம் காரணம் மோடி சொல்லி மோடி படுத்த போட முடியுமா? இலவசம் என்று எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுல இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வரி கொடுக்கிறார். அரசு அலுவலகத்துக்கு சிஎஸ் பாதுகாப்பு, அதானிக்கு இசப்எஸ் பாதுகாப்பு, பிஜேபி இதெல்லாம் பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் பணம் இருக்குது. சாதாரண மக்கள் கேஸ் சிலிண்டர் சப்சிடி பண்ண பணம் இல்லையா? பொதுத்துறை நிறுவனங்கள் நலிவடையும் போதெல்லாம் தலையிட்டு பாதுகாத்து பொதுத்துறையாகவே நீடிக்க வைப்பதுங்கிறது தான் கேரளாவினுடைய மாற்றுக் கொள்கை. அதுதான் இடதுசாரி மாடல். கிட்டத்தட்ட ஒரு 70-72% வேலைவாய்ப்பு உருவாக்கும் விவசாயத்துறை தான். இன்னைக்கு அது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம சொன்னா 20%-25% குறைஞ்சிருக்கு. பொதுத்துறை அதிகமான வேலை வாய்ப்பு அதை காலி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது சிறு குறு தொழில் அதை வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயம் கட்டுப்படி ஆகாத தொழிலா மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கார்பரேட் லாபகரமான தொழிலா மாத்துறான். கோயமுத்தூர்ல குடிநீர் விநியோகத்தை சூயஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காரு. 13% ஒப்பந்த பணிகள் வந்து நிறைவேறிடுச்சு. இதுக்கு மேலெல்லாம் அந்த ஒப்பந்தத்தை எங்களால் ரத்து பண்ண முடியாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு யூ-டர்ன், கம்ப்ளீட்டாக ஒரு யூ-டர்ன் தான் வந்து அரசாங்கம் போட்டிருக்கு. பொதுவாக நீங்கள் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தான் தேசத்தை காப்பதற்காக இருக்கிறார்கள், அதே போல் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவங்கள வந்து ஒழிச்சுக்கட்ட தான் நாங்கள் இருக்கோம், அமைதியின் சிகரம்லாம் பேசுவாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக வெளிவந்து கொண்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களில் குண்டுகளை தயாரிப்பது, குண்டு வீசி தாக்குதல் நடத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி நீண்ட காலமாகவே பல செய்திகள் வந்திருக்கு. அதில் சமீபத்தில் அவங்க கையும் களவுமாக மாட்டியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஊடகங்களில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு 31 வருஷமாக ஆர்எஸ்எஸ் ஊழியராக இருந்த யஷ்வந்த் ஷிண்டே அப்படிங்கிறவர், அவர் வந்து 18 வயசில் ஆர்எஸ்எஸ் ஊழியராக வந்தார். அவர் வந்து அதே சமயம் சங் பரிவாரத்தினுடைய இதர அமைப்புகள் இருக்கு. இப்போ உதாரணமாக பஜ்ரங் தள், விஹெச்பி, இந்த மாதிரியான அமைப்புகள். அவர் வந்து மும்பை ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு வழக்கறிஞர் மூலமாக. அது என்ன வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னாக்க, 2006ல் மகாராஷ்டிராவில் நாண்டெட் அப்படின்னு ஒரு இடம், அங்கே வந்து குண்டுகளை தயாரிக்கும் போது ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியர் வீட்டில் குண்டு வெடித்து ஒரு அந்த குண்டு தயாரிப்பதில் ஈடுபட்டிருந்த 2-3 பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். இப்போ அது சம்மந்தமான வழக்கு 16 வருஷம் கழித்து இவர் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அதில் ஈடுபட்டவர்கள் உள்பட கடந்த காலத்தில் விஹெச்பி தலைவர்கள், சீனியர் தலைவர்கள் தலையிட்டு ஏற்பாடு செய்த ஆயுத பயிற்சியிலையும் குண்டுகள் தயாரிக்கிற பயிற்சியிலையும் ஈடுபட்டாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு போகும்போது அங்க வந்து ஆயுதப்படையும் ராணுவமே வந்து சொன்னா பண்டிட்டுகளுக்கு வந்து குண்டு தயார் பண்றது, குண்டு வெடிக்கிறது சம்பந்தமா ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து 500 இடத்துக்கு மேல பிளான் பண்ணோம். உண்மையிலேயே நாங்க பிளான் பண்ணது எல்லாமே வெடிச்சதுன்னா ஒரு 500 இடத்துக்கு மேல ஏற்பட்டிருக்கோம். ஆனா ஒரு சிலதுதான் பண்ண முடிஞ்சது அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. மகாராஷ்டிராவில மரத்வாடா ரீஜன் இருக்கு, அதுலதான் இந்த நாண்டெட் இருக்கு. பர்பானி, பூர்ணா அப்படிங்கிற 2 இடங்கள்லையும் இந்த மாதிரி நடந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் வழக்கு நடந்து யாருமே அக்யூஸ்ட் இல்லை. ஏன்னா அது ரெண்டுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மசூதிகள் மேலே குண்டு வீசிய வழக்குகள் அந்த 2 இடமும். ஆனால் அதில் எல்லாரையுமே வந்து விடுதலை பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். இது ஒன்று தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நடந்து கொண்டு இருக்கிற வழக்கிலாவது நான் தலையிட்டு ஆர்எஸ்எஸும் அதே போல் பஜ்ரங் தள், விஹெச்பி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் வந்து தீவிரவாத பயங்கரவாத நடவடிக்கைகளில் எப்படி ஈடுபடுறாங்கிறத நான் வந்து உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. அதான் அவர் வந்து மோகன் பகவத் உள்பட பல தலைவர்கள்ட்ட நான் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டேன், இதுலேருந்து நம்ம வந்து விலகி நிற்கணும், இந்த மாதிரி
பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டேன். ஆனால் இப்போ என்னுடைய உயிருக்கே வந்து மிரட்டல் வந்திருக்கு. அதனால இதுக்கும் மேலே வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை, மக்கள் மத்தியில் இந்த விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். அதில் அவர் குறிப்பாக என்ன சொல்கிறாரு, இந்த நான்டட் சம்பவம் நடப்பதற்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த ட்ரைனிங்க்கு அந்த சீனியர் பிஹெச்பி லீடர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. வேற சில குண்டு வெடிப்புல ஈடுபட்டவங்க அதான் நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க, ஹைதராபாத் மக்கா மஸ்ஜித், அதே போல அஜ்மீர் தர்கா, மாலேகாவ் குண்டு வெடிப்பு, பின்னால வந்து சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிப்பு, இப்ப இதுல எல்லாம் வந்து ஈடுபட்டவங்கள்லாம் இவரும் அவங்களும் சேர்ந்து ஜம்முல வந்து ஆயுத பயிற்சியும் குண்டுகள் தயாரிக்கக்கூடிய பயிற்சியும் எடுத்தாங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதனால இது வந்து நீங்க அந்த நான்டட்ல சிபிஐ சொல்லி இருக்கிறது கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க குண்டு தயாரிச்சது உண்மை, வெடிச்சதுல இவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்க, ஆனா உண்மையிலேயே அவங்க குண்டுகளை தயாரிச்சிருந்தாங்கன்னா அவுரங்காபாத் மசூதி மேல இதை வந்து வீசியிருப்பாங்க அப்படிங்கிற தகவல். இவர் வந்து ஷிண்டே என்ன சொல்லியிருக்காருனாக்க, நாட்டுல பல இடங்கள்ல வந்து குண்டு வீசுவதற்கான அந்த திட்டம் 2014 இப்படியான சில விஷயங்கள் செய்து அதை பூரா இஸ்லாமியர்கள் மேல பழிய போட்டு 2014 தேர்தல்ல அவங்க வெற்றி பெற்றதுக்கு கைப்பற்றுறது முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி. வேற இன்னொரு விஷயம் பாருங்க, வேற அதாவது அசிமானம் தான் நான் தான் பண்ணேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிறாரு. தாக்கூர் வந்தனான்னா இதுவாகிறாரு, ஆனா அவர் இப்ப எம்பியா இருக்காரு. அசிமா தாக்கூர் வழக்கில் வந்தனன்னு சொன்னால் ஜட்ஜி வந்தனன்னு சொன்னால் அவரை ரிலீஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாரு. அடுத்த செகண்ட் வந்தோன்னா அவர் ராஜினாமா பண்ணுறாரு. அவர் ராஜினாமனுக்கு அப்புறம் இப்போ பார்த்தோன்னா அவர் வந்து பிஜேபியில் ஒரு முக்கியமான. இப்போ இது சம்மந்தமாக பல புத்தகங்களும் வந்திருக்கு, நீங்கள் நரக மாளிகை உட்பட, அதாவது கூடவே இருந்து ஆர்எஸ்எஸ்ல அல்லது சங் பரிவார அமைப்புகளில் செயல்பட்டு எப்படியெல்லாம் வந்து ஒரு பக்கம் சித்தாந்த ரீதியாக விருப்பு அரசியல் மூளைச்சலவை எப்படி செய்யப்படுகிறது, மறுபக்கம் வந்து பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு எப்படி திட்டமிட்ட பயிற்சிகள் கொடுக்கப்படுதுங்கிறது உள்பட இப்போ வெளியில் வந்திருக்கு. இப்போ வழக்கினுடைய திசை எப்படி ஆகுங்கிறது நமக்கு தெரியாது, ஆனாலும் இப்படிப்பட்ட அம்பலப்படுத்துதல் வந்து நாட்டு மக்களுக்கு சில உண்மைகளை. அமித்ஷா ஒன்று இப்போ சொல்லினார், இந்த கேரளாவில் வரும்போது என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, சிறைச்சாலையில் அத்தனை பேரும் கிரிமினல் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு. சிறைச்சாலையில் இருக்கிறப்ப ஆனந்த டெல்டும் டே இந்த மாதிரி ஏராளமான சமூகவியலாளர்கள் கல்வியாளர்கள் இவங்கெல்லாம் சிறைச்சாலைகள் அவங்களாம் கிரிமினல் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வழக்கில் விடுதலையான அத்தனை பேர் என்னென்னா வந்து ரொம்ப உத்தமர்களா, அது பாபரி மசித் வழக்காக இருக்கலாம் அல்லது கோத்ரா வழக்காக இருக்கலாம், இப்போ இந்த வழக்கில் விடுபட்டவங்க அத்தனை பேரும் கிரிமினல் தான். அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் நான் தீவிரவாதத்தை அழிக்கிறேன்ற வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்துவேன், ஒட்டு மொத்தமாக அது வந்து தீவிரவாதத்தோட கூடாரமாக தான் ஆர்எஸ்எஸ் வந்து இல்லையா. நிர்மலா சீதாராமன் வந்துன்னு சொன்னால் தெலுங்கானாவுக்கு போயிட்டு வந்தேன்னா ரேஷன் கடையில் வந்து பிரதமர் நரேந்திர மோடியோட படம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே பயங்கர பொங்கல் பொங்கியிருக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வினா வந்து ரேஷன் கடையில் வந்து பிரதமர் மோடி படம் போடணுன்றதை போடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு வந்து கேஸ் சிலிண்டரில் மோடி படத்தை போடலாமா, ஜிஎஸ்டிக்கு வந்து ஜிஎஸ்டி பில்லில் வந்து நான் சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் மோடினு சொல்லி மோடி படத்தை போட முடியுமா. மோடி வந்து நான் சொன்னால் அவருடைய சொந்த பணத்தில் வந்து எதுவும் மக்களுக்கு கொடுக்கல, மக்களுடைய வரிப்பணம் இந்திய நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்கள் அவங்க செலுத்தக்கூடிய அந்த வரிப்பணம் அதிலிருந்து நான் சொன்னால் மக்களுக்கு கொடுப்பது என்பது என்னென்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டோட கடமை அது. ஸோ அதை வந்து நான் சொன்னால் அது கொடுக்கறதுக்கு வந்து காரணம் மோடி படம் தான் வைக்கணும் அப்படின்றது வந்துன்னா எந்த வகையிலும் ஏற்க முடியாது. இன்றைக்கி வந்து என்னென்னா நிர்மலா சீதாராமன் வந்து நான் சொன்னால் அது ஏதோ பெரிய கிரிமினல் குற்றம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போனா ரேஷன் கடை பாண்டிச்சேரியில் 4 வருஷமாக ரேஷன் கடையில் அங்கே தான் வைக்கிறது, அப்போ ரேஷன் கடைக்கு பதிலாக என்ன ஒயில் ஷாப்லேயே கொண்டு போய் மோடி படத்தை வைக்க முடியும். அந்த 8 வருஷத்தில் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கோடி வந்துனா இந்திய நாட்டுக்கிற பெரும் முதலாளிக்கு வந்துனேன்னா சிலைகள் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் 2014 நாங்கள் வந்து கேஸ் சிலிண்டரை வந்து நான் சொன்னால் மானியத்தை வந்து பேங்க்கில் போட்டுருவோம், நீங்கள் நேரடியாக எடுத்துக்கலான்னு சொன்னது, இன்னைக்கு ஒத்த பைசா கூட மானியமே வரலை. அப்போ இதுக்கு யார் பொறுப்பு, இதுக்கெல்லாம் வந்து மோடியை நம்ம வந்து அதான் இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்க முடியும். இப்போ சிபிஎம்மோட அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கூட கிட்டத்தட்ட இதே விஷயங்களை தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இலவசம் என்று எதுவுமே கிடையாது, ஏன்னா இதில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வரி கொடுக்கிறார்கள், அந்த வரி பணத்தில் இருந்து தான் செலவுகள்ங்கிறது செய்யப்படுது, மானியம்ங்கிறது கொடுக்கப்படுகிறது, எனவே இலவசம் என்று எதுவும் கிடையாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவரும் இதைத்தான் கேட்டிருக்காரு, நீங்கள் இதில் மோடியோட படத்தை போடுறீங்கன்னா கண்ணா பின்னா ஜிஎஸ்டி ஏற்றி வச்சிருக்கிறீங்க, அப்போ ஜிஎஸ்டி வரி சம்மந்தப்பட்ட ஆவணங்களில் நீங்கள் வந்து மோடி படத்தை போடுங்கன்னு. இது வந்து தெலுங்கானாவில் நடந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அந்த கட்சிக்காரவங்க என்ன பண்ணிட்டாங்க,
சிலிண்டர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, டிரான்ஸ்போர்ட் பண்ணி போகுது. அதுல பூரா வந்து சிலிண்டர் விலை 1100 ரூபான்னு போட்டு அதுல மோடி படம் அச்சிட்டு, மோடி படம் தானே போட சொன்னீங்க, இந்தா பாருங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிற முறையில அதை போட்டிருக்காங்க. அதனால இப்படி நம்ம சில எதிர்வினைகளை பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா ரொம்ப வந்து அவங்க வந்து ஏதோ மக்களுக்காக வரைஞ்சி பெரிய சேவை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாகிறது. அதான் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நமக்கு கடந்த காலத்தில் வந்து ஹிட்லர் முசோலினி இப்படி பல பேரை சர்வாதிகார ஆட்சிகள் ஃபேஷிஸ்ட் ஆட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பொதுவான குணாம்சங்கள் வந்து நிறையா இருக்கும். அதில் ஒன்று என்னன்னா பயங்கரமாக வாய்ஜாலத்தோட இருப்பாங்க, டெமகாகின்னு சொல்லுவாங்க. அப்படியே எதிர்த்தாப்புல இருக்கிற ஜனங்க அப்படியே சொக்கி மயங்கி அசந்து கீழே விழற மாதிரி தான் அந்த வார்த்தைகள் இருக்கும். இப்போ வந்து மோடியும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் அந்த லெவலுக்கு ப்ரொமோட் ஆகிட்டு இருக்காங்கிறது தான் நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கூசாமல் பொய் சொல்வது, போலியான செய்திகளை வெளியிடுவது, போலியான புகைப்படங்களை வெளியிடுவது, இது பூரா நடந்துகிட்டு இருக்கு. இதில் கூட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது, கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது, ஒன்றிய அரசாங்கம் வந்து நான் சொன்னால் பெட்ரோல் ஏஜென்சிக்கு வந்து நானா பெட்ரோலில் கொடுக்கும்போது டீசலில் கொடுக்கும்போது நான் சொன்னால் கம்மி ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதே வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கொடுக்கும்போது நான் சொன்னால் அதை விட 20 ரூபா 25 ரூபா கூடுதலாக வச்சு கொடுக்குறாங்க. பொதுவாக நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, வெங்காயம் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1 கிலோ 30 ரூபா அப்படின்னா 4 கிலோ 100 ரூபான்னு விற்பாங்க. 4 கிலோ வாங்கும்போது நான் குறைச்சி கொடுக்கணும். அப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் சொன்னால் நியாயமாக குறைச்சி கொடுக்கணும். குறைச்சி கொடுக்க போல 98 ரூபாய் வந்து நான் சொன்னால் டீசல் டீலர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் 115 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ இந்த விலை எங்கே போய் நிற்கும், சாதாரண மக்கள் தலையில் தான் போய் நிற்கும். இவ்வளோ தூரம் பேசுகிற இந்த நிர்மலா சீதாராமன், ஏன் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட ஒரு என்டர்பிரைசஸ் அது, இன்னொரு கவர்மெண்ட்டோட என்டர்பிரைசஸ் கொடுக்குறோம், அப்போ நீங்கள் சாதாரணமாக கன்செஷனில் கொடுக்க முடியும், நீங்கள் கன்செஷன் கொடுக்கலாம் பரவாயில்ல, ப்ரைவேட் ஏஜென்சி கொடுக்குற ரேட்டு கூட கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ அப்படி வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து ஒரு மந்திரி வந்து 20 PA வச்சுக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் பென்ஷன் கொடுக்குறீங்க, அந்த பென்ஷனுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் இருக்குது, இது வாங்க பணம் இல்லையா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு சிஎஸ்எஃப் பாதுகாப்பு, அதானிக்கு இசட்பிஎஸ் பாதுகாப்பு, பிஜேபி இதெல்லாம் பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் பணம் இருக்குது, சாதாரண மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் சப்சிடி பண்ண பணம் இல்லையா, அந்த கேள்வியை கோர்ட் கேட்காது, கேட்க மாட்டான். அப்போ கோர்ட் உட்பட நான் சொன்னால் முழுக்க முழுக்க நான் சொன்னால் பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட நான் சொன்னால் நிதி முழுவதும் நான் சொன்னால் சாதாரண மக்கள்ன்றதை விட நான் கார்பரேட்டுக்கான நிதியாக மாறுது. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனை தான் இப்போ கேரளாவில் சாலை போக்குவரத்து கழகம் KSRTC அது வந்து மீண்டும் ஒரு நெருக்கடியை சந்திப்பதற்கு இது ஒரு காரணம், முக்கியமான காரணம் டீசல் விலைங்கிறது. கொரோனாவுக்கு பிறகு பயணிகள் வரத்து வந்து குறைவு, இதெல்லாம் சேர்ந்து பிரச்சனை. இப்போ என்ன எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஓ அங்கே இருக்கிற எல்டிஎஃப் அரசு தொழிலாளிகளுக்கு ஆதரவுன்னு சொல்கிறீங்க, கடைசியில் பாருங்கள் இப்படி ஒரு பிரச்சனை என்ன. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அதை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2016 எல்டிஎஃப் அரசு ஆட்சிக்கு வந்த போது KSRTC-யோட நிலைமை வந்து படுமோசம், சம்பளம் தமிழ்நாட்டில் மோசமா மோசம், சம்பளம் கொடுக்க முடியல, பென்ஷன் அங்கே வந்து ரொம்ப சிறப்பான பென்ஷன் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை, பென்ஷன் வந்து கொடுக்க முடியல, பயங்கர பிரச்சனை. அதாவது ஒரு ஏஜென்சி பாக்கி இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் கடனை வாங்கி வச்சுட்டாங்க, கடனுக்கு வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, இதெல்லாம் ஒரு நாளைக்கு 5 கோடி வசூலானா 3 கோடி வந்து கடனுக்கு கொடுக்கணும், மீதி 2 கோடியை வச்சுக்கிட்டு உதிரி பாகங்கள் வாங்குவாங்களா, டீசலை வாங்குவாங்களா, இல்ல கட்டமைப்பை ஏற்பாடு பண்ணுவாங்களா, மாதிரி பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க 2016 பிறகு சாலை போக்குவரத்து கழகத்துக்கு கேரள மாநில அரசு செலவழித்திருப்பது கிட்டத்தட்ட 7500 கோடி ரூபாய். மாசா மாசம் வரவுக்கும் செலவுக்கும் ஆகக்கூடிய இடைவெளியை கூட அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் பொதுத்துறை வங்கிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி இந்த கடன்களை எல்லாமே வந்து குறைந்த வட்டியிலான நீண்டகால கடனாக மாற்றினாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா வட்டி குறையுது, மாசா மாதம் இவங்க கட்ட வேண்டிய அந்த அமௌண்ட்டுங்கிறது குறையுது. இப்படி பல விஷயங்கள் செஞ்சு தான் வந்து அது தூக்கி நிறுத்தினாங்க. அதாவது 1 நிமிஷம் ஆகியிருக்காது இது அப்படியே தூக்கி தனியார் கையில் கொடுக்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு நிறுவனத்தை பொதுத்துறையில் நீடிக்க வைப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுல கேரளா கவர்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட்டே கூட அவங்க எல்லாம் சுலபமா தூக்கி தனியாருக்கு கொடுக்கும்போது, அவங்க வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் நலிவடையும் போதெல்லாம் தலையிட்டு பாதுகாத்து பொதுத்துறையாகவே நீடிக்க வைப்பதுங்கிறது தான் கேரளாவினுடைய மாற்றுக் கொள்கை. அதுதான் இடதுசாரி மாடல். அந்த மாதிரி இடதுசாரி மாடல் வந்து இந்தியா முழுக்க வரணுங்கிறது தான் நமக்கு தேவை. இன்னைக்கு தேவை. இப்ப அடுத்தது நம்ம ஊர் தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வந்து கோயம்புத்தூர்ல குடிநீர் விநியோகத்தை சூயஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காரு. 2018 அதிமுக அரசாங்கம் ஒப்பந்தம் சைன் பண்ணுச்சு. அது வந்து
கோவை மாநகராட்சிக்கும் சூயஸ் நிறுவனத்துக்கும் அந்த அடிப்படையில் நீங்கள் இது வந்து 26 வருஷ ஒப்பந்தம். இதில் வந்து குடிநீர் விநியோகம் மாநகராட்சிக்குள்ள எல்லா இடத்துலையும் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் எதது மீதெல்லாம் கட்டுப்பாடுனா எல்லா நீர்த்தேக்கங்கள் மேலேயும் கட்டுப்பாடு, பைப்லைன் மேலே கட்டுப்பாடு, போரு, வால்வு, அதுக்கப்புறம் குடிநீர் மீட்டர் கிடையாது. குடிநீர் மீட்டர் அவங்களுக்கு வந்து கையெழுத்தானவன அவங்க முதல்ல பண்ண சர்வே என்ன தெரியுமா, அந்த மாநகராட்சிக்குள்ள இருக்கிற வார்டுகளில் எங்கெல்லாம் வந்து பொது குழாய் இருக்கு. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது போனா போகட்டும், நாங்க வந்து உப்பு தண்ணி குழாய வச்சு நாங்க பாத்துக்கிறோம்னு மொத்த எல்லா பொது குழாயும் வந்து கேன்சல் பண்றதுக்கான ஏற்பாடுகள் பூரா ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டாங்க. இப்ப இதுல கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சிபிஎம் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கும் போராடணும் கட்சியும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் மற்ற அமைப்புகளும் பலகட்ட போராட்டங்களை நடத்தினாங்க. இப்பவும் நம்ம போராடுறோம், நம்ம வந்து கன்சிஸ்டன்டா இருக்கோம். திமுக தான் இப்ப என்ன பிரச்சனை, தேர்தல் அறிக்கையில நாங்க வந்தா சுயஸ் ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணுவோம் சொன்னவங்க அன்னைக்கு பல போராட்டங்களை களத்துல நடத்தினாங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்டாலின் அவர்கள் அங்க வந்த போது அந்த வாக்குறுதியை கோவை மக்களுக்கு கொடுத்தாரு. ஆனா இப்ப கேள்வி வரும்போது என்னன்னா, நேரு அவர் தான் அந்த துறையினுடைய அமைச்சர், அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, 13% ஒப்பந்த பணிகள் வந்து நிறைவேறிடுச்சு, இதுக்கு மேலெல்லாம் அந்த ஒப்பந்தத்தை எங்களால் ரத்து பண்ண முடியாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு யூ-டர்ன், கம்ப்ளீட்டா ஒரு யூ-டர்ன் தான் வந்து அரசாங்கம் போட்டிருக்கு. முதலமைச்சர் இப்ப வரைக்கும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல. நமக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க வந்து 98-99 வந்து அமெரிக்காவோட பெக்டல் நிறுவனம் பொலிவியாவில் வந்து போச்சபொம்மா நகரத்துக்கு இதே மாதிரி தான் வந்து நான் சொன்னால் போனாங்க. அங்கே போயிட்டு நான் சொன்னால், இப்போ இங்கே கேரள கோயம்புத்தூரில் என்ன பண்ணலாம், அதே மாதிரி நான் சொன்னால் பொது டேங்கை கேப்சர் பண்ணுறது, பொது குழாய் டேங்க் பண்ணுறது, போர் எல்லாத்துக்கும் மீட்டர் போட்டு அவங்க வீட்டில் இருக்கிற கிணத்துல இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு, போர்ல இருந்து தண்ணி எடுக்கிறது, நகரத்துல இருக்கிற எல்லா மழை தண்ணி பெய்யுற வாட்டர் அத்தனைக்கும் மொத்தமா அவங்க கண்ட்ரோல். அது பெரிய மூமெண்ட் ஆகி பொலிவியாவோட இராணுவம் வந்து பெட்ரோல் நிறுவனத்தோடு சேர்ந்து பொதுமக்களை சுட்டு சாகடிச்சு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பெரிய போராட்டம் நடத்தி அங்கே துரத்தி அடித்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அதில் அவங்க கட்டணம் வந்து 300% அதிகரித்தாங்க. ஆமாம், நீங்க அங்க குறைந்தபட்ச கூலி இருக்கிற ரேஞ்சுக்கு இந்த ரூபாய் எல்லாம் கட்டவே முடியாது. அப்ப தண்ணியே கிடைக்காதுங்கிற நிலைமை வரும்போது ஜனங்க பூரா உள்ள பூந்து அடிதடியில ரகளையில இறங்கி போராட்டம் நடத்தி ஒரே வருஷத்துல வந்து அந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய அவசியம் ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு உலக அளவுல ஒரு பெரிய ரெக்கார்ட் அது. அப்ப அந்த மாதிரி அதை வந்து வாட்டர் வார்ங்கிறாங்க, வெறும் போராட்டம் கிடையாது, தண்ணீருக்கான யுத்தம்னு. நீங்க சொல்றாங்க தோல, நீங்கள் வந்து 2050 வந்து நான் சொன்னால் உலகம் முழுவதும் ஒரு 570 கோடி மக்கள்னா வருஷத்தில் 1 மாதம் 1.5 மாதம் தண்ணி இல்லாமல் அவசப்படுவாங்க. இன்றைக்கும் உலகம் முழுவதும் 5ல் 1 ஆள் வந்தோன்னா குடிக்கிறது தண்ணி இல்லாமல் மிகப்பெரிய அவதி விட்டுருக்காங்க. அடுத்த உலக யுத்தம் வந்து 3ம் உலக யுத்தம் வந்து தண்ணிக்காக தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த அக்ரிமெண்ட் வந்து கொச்சபாமாவில் 40 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. 40 வருஷம் அக்ரிமெண்ட் கொடுத்ததை ஜனங்க சேர்ந்து போராடின உடனே 1 வருஷத்துல ஓடி போக முடிஞ்சது இல்லை. அப்ப இங்க 26 வருஷம் ஒப்பந்தம், 13% ஒப்பந்த பணிகள் முடிஞ்சிருக்கு, ஆகவே ரத்து பண்ண முடியாதுன்னு எப்படி அவர் சொல்லுவாரு, அமைச்சர் சொல்லுவாரு. அது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போகஸ் பண்றது சொன்னா, வெறும் வந்து வார்த்தை மட்டுமே பார்த்தாரு. சாதாரண உழைப்பாளி இவங்க சொல்லக்கூடிய அந்த சோசியல் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, சாதாரண மக்கள், உழைப்பாளி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறது தண்ணி தான். இந்த தண்ணியே 8வது பொருளாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி வாழ முடியும்? இது வந்துச்சுன்னா அநேகமாக சுயஸ் வந்து கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, சுயஸ் மாதிரி 10 நிறுவனங்கள் வந்தோம்னா இந்தியாவுக்குள்ள குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள வரது வாய்ப்பு இருக்குது. எல்லா அமைப்புகளையும் இணைச்சு ஒரு அரசியல் மேடையை உருவாக்கி கண்டிப்பாக இதுக்கான ஒரு வலுவான நீடித்த போராட்டம், இது ஒன்றும் சீக்கிரத்தில் முடியாது, ஒரு நீடித்த போராட்டத்தை கோவையில் நடத்தணும்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கட்சி முடிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது கூட. இன்னும் காங்கிரஸ் வந்தோம்னா அதில் அந்த நிலையை தான் இருக்கிறாங்க, சுயஸ் வேண்டாம்ன்ற நிலையில தான் காங்கிரஸ் நிற்கிறாங்க. ஆமாம், சமீபத்தில் கூட சிஎம் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இப்போ இதை தவிர நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் தலையீடு செய்திருக்கிற ஒரு பெண்ணாகரம் பாருங்கள். ஆமாம், அது அது அநேகமாக வந்து சொன்னால் வனத்துறை வந்து அது ஏதோ ஒரு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி அப்படின்ற மாதிரி வந்துடணும்னா பெண்ணாகரத்தில் நடந்திருக்கு. நீங்கள் 30 ஆம் தேதி அர்த்தனாரி வீட்டுக்கு வராங்க, வந்தவங்க வந்தோம்னா துப்பாக்கி கொடுங்க. அவர்கிட்ட எதுவும் கிடையாது, அவர் சாதாரண ஒரு விவசாயி, சாதாரண கூலி விவசாயி, அவர்கிட்ட எங்கள் துப்பாக்கி இருக்கும்.
அப்போ பிடிச்சி அடித்து அந்த குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைங்க அப்பா அடிக்கிறாங்க தடுக்க போய்க்கிறாங்க அந்த குழந்தைங்க தூக்கி வீசி அவங்களுக்கும் படுகாய். அது மட்டும் இல்லாமல் வனத்துறை அலுவலகத்துக்கு கூட்டு போய் சின்னம்பள்ளி அவரை வந்து கடுமையாக அடித்து மிருகத்தனமாக உதச்சி 15,000 அபராதம் ரூபாய் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் வேட்டையாடின வனத்துறை அனுமதி இல்லாமன்னு அவரையே ஒத்துக்க வச்சு அந்த 15,000 ரூபாய் வேற வாங்கியிருக்காங்க. என்ன படுமோசம்! நீங்க என்ன ஆட்சி மாறினாலும் வனத்துறை மாறாது, காவல்துறை மாறாதுன்னு அப்புறம் என்ன? அதனால இதுல வந்து தமிழக அரசு வந்து ஒரு வேறுபட்ட ஆட்சி அப்படின்னு அவங்க சொல்றத நிரூபிக்கணும்னு சொன்னா, இந்த மாதிரியான மனித உரிமை மீறல்கள் வந்து அரசு வன்முறை, இவங்கெல்லாம் அரசு துறை, அதனால வனத்துறை செய்திருக்கக்கூடிய இந்த அநியாயத்துக்கு உரிய முறையில வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னா பொதுமக்கள் மத்தியில பயங்கரமான அதிருப்தி தான் வருங்கிறத தமிழக அரசு புரிஞ்சுக்கணும். நீங்க கொலை முயற்சி வழக்கு, அதே போல வந்து பாலியல் தாக்குதல் வழக்கு, குழந்தைகளை காயப்படுத்தினதுனால போக்சோ சட்டத்தின் அடிப்படையில அந்த பிரிவுகள் அடிப்படையில வழக்கு கண்டிப்பாக போடணும். இப்ப மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம்ங்கிறத வச்சிருக்காங்க. அதுல அவங்க டிமாண்டே வந்து அந்த ஆலயமணி உள்ளிட்ட அந்த குழுக்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்த மோடி அரசினுடைய 8 வருஷம் முடிஞ்சிருக்கு. நவீன தாராளமய கொள்கைகளை ரொம்ப தீவிரமாக அவங்க வந்து அமல்படுத்திட்டு இருக்காங்க. அதனால எல்லா பகுதியினரும் பாதிக்கப்படுகிறார்கள். இப்ப மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்தி சென்னையில தோழர் பிரகாஷ் கராத் பங்கேற்ற ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தையும் நம்ம வந்து நடத்தி முடிச்சிருக்கோம். இப்ப இதுல அரசியல் கட்சிங்கிற முறையில நம்ம செஞ்சாலும் பாதிக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மக்கள் அமைப்புகள், வெகுஜன அமைப்புகள், அவங்க வந்து வர்க்க அமைப்புகள், அவங்க வந்து முன்முயற்சி எடுக்கணும். அந்த அடிப்படையில சிஐடியு, அதே போல அகில இந்திய விவசாய சங்கம், அதே போல விவசாய தொழிலாளர் சங்கம், இவங்க 3 பேரும் டெல்லியில ஒரு சிறப்பு மாநாடு, 1,000,000 மக்கள் கலந்து கொண்டு தல்கோத்ரா கிரவுண்ட்ல ஒரு பிரம்மாண்டமான நடத்தி 2023 நாடாளுமன்றத்துல பட்ஜெட் செஷன் நடக்கும் போது டெல்லியை குலுக்குகிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நடத்துவதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணிருக்காங்க. பாராளுமன்ற கூட்டத்தில் ரொம்ப நடத்துற அந்த இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு 2018, 2019, 2020, 2021 நடந்த அகில இந்திய வேலை நிறுத்தம் அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று ஆவணமாக தான் மாறி இருக்கு. அநேகமாக இந்த மூமெண்ட் வந்து சொன்னால் இந்தியாவில் என்னன்னா ஒரு செக்குலர் கவர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு, ஃபாசிஸ்டை வந்து டெபீட் பண்ணுறதுக்கு சொன்னால் அநேகமாக இது வந்து ஒரு பெரிய வந்து நம்பிக்கை உருவாக்குற போராட்டமாக இருக்கும். இப்ப வந்து அவங்க நல்லா துல்லியமா திட்டமிட்டு இருக்காங்க. அக்டோபர்ல இருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் படிப்படியாக என்ன மாதிரியான வடிவம், என்ன மாதிரியான இயக்கம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நீங்க கோரிக்கைகள்னு பாத்தீங்கன்னு சொன்னா தொழிலாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கான கோரிக்கைகள், அதை தவிர வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கும் அந்த விலை உயர்வு கட்டுப்படுத்தப்படணும், பொது விநியோக முறை வலுப்படுத்தப்படணும். இப்ப வந்து நீங்க தொழிலாளிகள்னு பார்த்தாக்க குறைந்தபட்ச ஊதியம் 26,000, அதே போல பென்ஷன் 10,000, இந்த மாதிரியான கோரிக்கை. விவசாயிகளுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை, அதே போல விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் 1 முறை கடன் தள்ளுபடி, இந்த மாதிரியான கோரிக்கைகள். அதே மாதிரி விவசாய தொழிலாளிகளுக்கு வந்து 100 நாள் வேலையை 200 நாளாக உயர்த்த வேண்டும், இப்படியான பல கோரிக்கைகள். இப்ப நீங்க இந்தியாவில வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் வந்து சொன்னா விவசாயத்துறை தான் ஒரு பெரிய ரோல் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70-72% வேலைவாய்ப்பு உருவாக்குனது விவசாயத்துறை தான். இன்னைக்கு அது வந்து கிட்டத்தட்ட வந்து நான் சொன்னா 20%, 25% குறைஞ்சிருச்சு. பொதுத்துறை அதிகமான வேலை வாய்ப்பு அதை காலி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது சிறு குறு தொழில், அதை வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயம் கட்டுப்படியாகாத தொழிலா மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கார்பரேட் லாபகரமான தொழிலா மாத்துறான். அப்ப ஒட்டுமொத்த விவசாயத்தையும் கொண்டு போனா கார்பரேட்டை கொடுக்கறதுக்குதான் இப்ப இந்த 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தேன். நீங்க அதானி இப்ப வந்து உலக பணக்காரர்கள் பட்டியல்ல 3வது இடத்துல இருக்காரு. அப்போ ஒட்டுமொத்தமா இந்தியாவோட போதைப்பொருள வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மையமா வந்தனால அதானியோட ஆர்பர் தான் மாறி இருக்கு. கார்பரேட்டுகள்கிட்ட எல்லா துறையும் ஒப்படைக்கணும் முயற்சி பண்றாங்க. அதுல இப்ப வந்து வேளாண்துறை, விவசாயிகளுடைய அந்த மாபெரும் போராட்டம், தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஆதரவு, அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு, இதன் காரணமாக கொஞ்சம் அது வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா பாதை வந்து அதுதான். இதெல்லாம் வந்து தட்டி கேட்பது, போராடுவது அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து முழு வீச்சுல எதேச்சாதிகார பாதையில அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள சொன்னா விவசாயிகள் தொழிலாளிகளை ஒருங்கிணைக்கிற இடத்துல என்னன்னு சொன்னா இன்னைக்கு வந்து அது ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்கு. அந்த ஒருங்கிணைப்பு நான் சொன்னா நீங்க இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான அந்த ஆரம்ப களம் என்பது உருவாகிட்டு இருக்கு. ஸோ அந்த களத்தை வந்து அந்த சூடு தனியாம கொண்டு போய் என்னன்னு சொன்னா அந்த கணலை நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி
2024 நடக்கிற பாராளுமன்றத்தில் பிஜேபி அதோடைய அந்த சக்திகளை வந்து சொன்னால் நம்மளால் தொடச்சேறியதுக்கான ஒரு பெரிய ஸ்கோப் என்பது நம்பிக்கை உருவாக்கியிருக்கு. அதனால் போராட்டங்களை வலுப்படுத்துவோம் என்பதோடு நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம். வணக்கம். வணக்கம்.